இன்று பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற சசிகலா தனது பேச்சில் திமுகவை ஒரு பிடி பிடித்தார். இதை தொண்டர்கள் கைத்தட்டி வரவேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட சசிகலா இன்று பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். பின்னர் அவர் நீண்ட உரையை உருக்கமுடன் வாசித்தார். அப்போது ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பேசிய அவர் பேச்சின் இறுதியில் திமுகவினரை ஒரு பிடி பிடித்தார். அவரது பேச்சில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இமய பேர் இயக்கத்தை கட்டி காத்து கொண்டிருக்கும் அப்பழுக்கில்லா கோடான கோடி தொண்டர்கள், அவர்களின் உழைப்பு தான் இந்த இயக்கத்தின் உயிர் நாடி என்பதை உணர்ந்து கழகத்தின் தொண்டர்களை நாம் கண்ணிமையாக காப்போம். தமிழக மக்களால் ஆராதிக்கப்படுகிற கழக அரசின் மீதான மக்களின் அன்பில் குன்றுமணி அளவுக்கும் குறையாதவாறு பாதுகாப்போம். நம் கருணை தாயின் மறைவில் அந்த சரித்திரத்தின் நிறைவில் கழகத்தை வீழ்த்திடலாம் என்று கணக்கு போட்ட சூதுமதியாளர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே என்ற மக்கள் திலகத்தின் வாய்மொழியை நாம் என்னாலும் தாய்மொழியாக ஏற்போம். இந்த மாதிரி வாயில அடுக்கடுக்கா பொய்ய சொல்லி ஊரை ஏமாத்தினாங்க சசிகலா. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.